கம்ஃபர்டபுளா ஜீவிக்கலாம், ஆனா ஆடம்பரமா ஜீவிக்க கூடாது, லக்ஸூரியஸா ஜீவிக்க கூடாது. ஐஸ்வர்யவான் என்ன பாவம் செஞ்சான்? பைபிள்ல அவன் செஞ்ச பாவம் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவன் ஆடம்பரமான வஸ்திரங்களை, விலை உயர்ந்த வஸ்திரங்களை தரித்து சம்பிரமமாய் வாழ்ந்தான். இதுதாங்க அவன் மேல உள்ள குற்றச்சாட்டு. சம்பிரமமாய் வாழ்ந்தான். ஆங்கில வேத புஸ்தத்தில் லக்ஸூரியஸாய் ஜீவிச்சான்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆடம்பரமான டிரெஸ்ஸுகள், தமிழில் உயர்ந்த விலை உள்ள வஸ்திரங்கள், காஸ்ட்லி டிரெஸ் என்று சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறாங்க ஆங்கிலத்தில். இதுதாங்க அவன் செஞ்ச தவறு. அப்ப சில கேட்கலாம், எங்க நான் கிறிஸ்துமஸுக்கு விலை உயர்ந்த புடவை எடுக்கிறது தவறா? ஆமாங்க, தவறு தான். அப்ப நான் ஆடம்பரமா ஜீவிக்கிறது தவறா? எனக்கு சொத்து இருக்குது, பணம் இருக்குது. ஐயா, கம்ஃபர்டபுளா ஜீவிக்கலாம், ஆனா ஆடம்பரமா ஜீவிக்க கூடாது, லக்ஸூரியஸா ஜீவிக்க கூடாது. கம்ஃபர்டபுள்னா நம்முடைய வீட்டுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் வாங்கி போடு, ஆனா லக்ஸூரியஸா ஜீவிக்காதே. அதே மாதிரி ஆவிக்குரியவங்க எப்பவுமே விலை உயர்ந்த ஆடைகளை தரிக்க கூடாது. நமக்கு அழகான நல்ல டிரெஸ்ஸுகளை வாங்கி கொள்ளலாம், அதிகமான நாட்கள் உழைக்க கூடியது, நல்ல உடம்புக்கு ஏற்ற விதத்தில் அமைப்பான ஆடைகளை வாங்குவதில் தவறு கிடையாது. ஆனால் விலை உயர்ந்த ஆடைகளை தயவுசெய்து ஆவிக்குரியவங்க கேட்காதீங்க. மற்றவங்க கேட்கறத பத்தி நான் வரல, நீங்க தகராறுக்கு வரக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மாத்திரம் தான் நான் சொல்றேன், மற்றவங்களுக்கு நான் இந்த ஆலோசனையை சொல்லல. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவங்க தயவுசெய்து சொல்றேன். சமீபத்தில் 2 மாசத்துக்கு முன்னாடி புருஷ மனைவிக்குள்ள தகராறு, மனைவி சாரியில சீமண்ணை ஊத்தி, இப்ப அதான் ரொம்ப ஈஸியா தற்கொலை பண்றதுக்கு என்னதான் கண்டுபிடிச்சிருக்காங்களோ தெரியல, சாலியை ஊத்தி அது என்ன சித்திரவதை படுவாங்கன்றது அவங்களால சொல்ல முடியல. சொல்லிருந்தாக்க நிறைய பேர் அதுக்கு போவே மாட்டாங்க. சீமனை ஊத்தி கொளுத்திக்கிட்டா. கிறிஸ்துவ ஒரு விசுவாசி, என்ன காரணம்? கிறிஸ்துமஸுக்கு விலை உயர்ந்த சேலை புருஷன் வாங்கி கொடுக்கல. குடும்பத்தினுடைய நிலைமையை கவனி, அந்த நிலைமைக்கு ஏத்த மாதிரி நீ குடும்பத்தை அமைச்சுக்குள்ள முயற்சி பண்ணு. ஒரே வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை இவ்வளவு விலை உயர்ந்து நீ வாங்கி போயிட்ட, 1000 கணக்கில் ரூபாயில நீ வாங்கி போடுறதுனால என்ன லாபம்? ஆவிக்குரியவன் இவ்வளவு ஆவிக்குரியவள். அருமையானவர்களே, விலை உயர்ந்த ஆடைகளை ஆவிக்குரியவர்கள் ஒரு நாளும் தரிக்க கூடாது. ஆகவே லக்ஸூரியஸாக ஜீவிக்க முயற்சி பண்ணக்கூடாது. நீ இயேசுவை ருசிச்சது உண்மையானாக்கா, கந்தை துணியில போத்த கூட முடியாத நிலைமையில இயேசு இருக்கும் போது, நீ இந்த கிறிஸ்துமஸ் சமயத்தில் உடைய புருஷனை பிடிவாதம் பண்ற, உங்க அம்மாவை பிடிவாதம் பண்ற, இந்த விலையுள்ள சாரி இருந்தாதான், இந்த விலையுள்ள பேண்ட் கிடைச்சாதான் நான் கோயிலுக்கு வருவேன்னு பிடிவாதம் பண்ற. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியபடி நாம ஜீவிக்கணும். இந்த ஐசிறுவானுக்கு சொல்லப்படுகிற அந்த குற்றச்சாட்டு என்ன? லக்ஸூரியஸாக வாழ்ந்தான், ஆடம்பரமாக வாழ்ந்தான், விலை உயர்ந்த வஸ்திரங்களை தரித்தான், சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இதுதாங்க குற்றச்சாட்டு. கடைசியில் என்ன நடந்தது? இதுலயே அவனுடைய மைண்ட், இதுலயே அவனுடைய எண்ணங்கள் செலவாச்சு. ஆவிக்குரிய காரியத்தை யோசிக்க மனசு இல்லை. அப்பதான் செய்தி வருது. யோசிக்கிறதுக்கு உனக்கு எத்தனை சந்தர்ப்பம் இருந்துச்சு? எத்தனை முறை கர்த்தர் உன்னோடு கூட பேசியிருக்கிறாரு? நினைத்துக்கொள் சகோதரா, நினைத்துக்கொள், நினைத்துக்கொள். தைரியமாக சொல்லலாம், இன்றைக்கு தீர்மானம் எடுத்தவர்கள் தைரியமாக சொல்லலாம், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் மனம் திரும்பினேன் என்று சொல்லலாம். ஆனால் அது மாத்திரமல்ல, இனி ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் அனுபவத்துக்கு நேராக நீங்கள் வழிநடத்தப்பட வேண்டும். ஆவிக்குரியவர்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், சோர்வுகள் வரும்போது அடிக்கடி உபவாசம் எடுத்து ஜெபியுங்கள். ரட்சிக்கப்பட்டவர்களோடு கூட அடிக்கடி சேர்ந்து ஜெபிக்கும் போதுதான் நீ வலுவாதபடி விழுந்து போகாதபடி உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும். இந்த ஆலோசனை நீ கைக்கொள். காலையில ஆண்டவருக்கென்று கொஞ்ச நேரத்தை நீ செலவிட வேண்டியது அவசியம். அதிகமான வேலைகள் இருக்குமானால் கொஞ்சம் ஏழிராகவே நீ எழும்பி ஆண்டவருடைய பாதத்திலே காத்திரு. வலுவாதபடி கர்த்தர் அந்த நாள் முழுவதும் உன்னை காத்துக் கொள்வார்.